வெல்கம் டு தி ஷோ. நாம் இப்போ பார்க்க போகிற படம் மனு ஆனந்த் டைரக்ஷனில் விஷ்ணு விஷால் நடிச்சு வந்திருக்க எஃப்ஐஆர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அபுபக்கர் குழந்தையா இங்கே ஆப்ரேட் பண்ணுறவங்க உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இருக்கா? இன்னைக்கு அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியணும். ஷூட் தி ஃபக்கிங் கில். எஃப்ஐஆர் இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. படத்துக்காக கொடுக்கப்பட்ட எல்லா ரிவ்யூவிலையும் படம் சூப்பர் செம அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் அந்த ரிவ்யூவோட கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ராட்சசன்னா மாஸ், எஃப்ஐஆர்னா பக்கா மாஸ், படம் வேறு லெவல், படம் தெரிக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பாசிட்டிவான விமர்சனங்கள். என்னடா ஒரு படத்துக்கு இவ்வளோ பாசிட்டிவான விமர்சனம் வருது, நமக்கு தான் இந்த படத்தை பற்றி ஒன்றும் தெரியல. இந்த வாரம் வந்த கடைசி விவசாயி, கூர்மம், இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இதை பார்க்கலாம்னு நினச்சேன். நான் நினச்ச மாதிரி முதல்ல அந்த ரெண்டு படங்கள் தான் பார்த்தேன். அதை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே எஃப்ஐஆரை பார்க்கலையா, எஃப்ஐஆர் எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறவங்களாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா நம்ம தான் ரொம்ப லேட்டு போல இருக்கு, ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டு இவ்வளோ லேட்டாக பார்க்குறோமேனு அடிச்சு பிடிச்சி டிக்கெட் வாங்கி படம் பார்க்க கூட ரெண்டு பேர் வரை கூப்பிட்டு போயிட்டேன். வந்து பாரு சூப்பர் படம்னு சொல்கிறாங்க அப்படின்னு படமும் ஏதோ சுமாராக ஆரம்பிச்சிது. என்னென்னவோ காட்டினாங்க, நல்ல ஃபோட்டோகிராஃபி, நல்ல எடிட்டிங். ஒரு கட்டத்து மேலே என் கூட படம் பார்க்க வந்தது ரெண்டு பேரும் தலையை சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்வலும் போட்டாங்க. ரெண்டு பக்கமும் திரும்பி பார்த்தா கொலை காண்டில் இருக்கானுங்க. இதெல்லாம் ஒரு படம், இதுக்கு இவ்வளோ புல்டப்பா, என்னடா பித்தலாட்டம் இது அப்படின்னு கேட்குறானுங்க. பித்தலாட்டம் நான் பண்ணலைங்க, இந்த ஆன்லைன் ரிவ்யூஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. பூரா பெய்ட் ரிவ்யூ, ஃபேக்காக ரிவ்யூ கொடுத்துருக்கானுங்க. படத்தை பற்றி பாசிட்டிவாக பேசுகிறான்ட்டு இந்த படம் சம்மந்தமாக ஒரு 40 பேர் உட்காந்து வேலை செய்கிறானுங்க போல இருக்கு. படம் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு எல்லா சேனல்லையும் போய் பாசிட்டிவாக கமெண்ட் போடுறானுங்க. இந்த படத்தை சுமாருன்னு சொன்னவங்கள திட்டுறானுங்க. இப்படி ஒரு படம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு அற்புதமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு விஷ்ணு விஷால். நடிக்க வருதோ இல்லையோ இதெல்லாம் நல்லா வருது, வாழ்த்துக்கள். சரி, இந்த படத்துடைய கதை என்னென்னு பார்ப்போம். கதை ஒரு அருமையான கதை, இந்த உலகத்திலே யாருமே எடுக்காத கதை அப்படிலாம் ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே தமிழ் சினிமாவிலே பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட கதை தான். கமல் நடித்த விஸ்வரூபம், அதுக்கு முன்னாடி விஜய் நடித்த போக்கிரி, அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த பாண்டியன், அதுக்கு முன்னாடி கமல் நடித்த காக்கிச்சட்டை அப்படின்னு காலகட்டத்துடைய ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் போனாலே இந்த மாதிரி கதையை வச்சு தமிழ் சினிமாவில் ஒரு 20-25 கதையை சொல்லலாம். அத்தனை படங்கள் வந்திருக்கு. அதுவும் விஸ்வரூபம் படத்தை கிட்டத்தட்ட அதே பாணியிலே காப்பி பண்ணியிருக்காங்க. ஒரு முஸ்லீம் தீவிரவாதியாக இருப்பானோ அப்படின்னு நினச்சி அவனை டார்கெட் பண்ணி ஃப்ரேம் பண்ணுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். அவரும் இந்த உலகத்தில் சாதாரண மனிதனாக ஒரு அமைதியான சூழ்நிலை வாழ்ந்துட்டு வர மாதிரி காட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸோட டார்ச்சர், வில்லனோட டார்ச்சர்லாம் தாங்க முடியாமல் பொங்கி எழுறாரு. விஸ்வரூபம் எடுக்கிறாரு, அங்கே தான் தெரியுது அவர் ஒரு இன்டர்போல் ஆஃபீஸர்ன்ட்டு. இத்தனை வருஷமாக இந்த மெயின் வில்லனை பிடிக்க யாருக்குமே தெரியாமல் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ டீமில் இருந்துக்கிட்டே பல வருஷமாக பதுங்கிருந்து வில்லங்க மேலே பாயிறாரு. இதுதான் இந்த படத்துடைய கதை. இந்த மாதிரி கதையை நம்ம பார்த்ததே கிடையாதுல்ல. சரி, கதை தான் ஆதார பழசு. மேக்கிங் எப்படி இருக்குன்னு கேட்டால் டெக்னிக்கலாக இந்த படம் ஸ்ட்ராங்கான படம். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கி இந்த படம் சுமாராகச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுலேயும் மிகப்பெரிய ஓட்டைகள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த படத்துக்குலாம் லவ் போர்ஷன் தேவையே இல்லை, ஹீரோவுக்கு தேவையில்லாத ரெண்டு ஹீரோயின். அதில் கதை சீரியஸாக போயிட்டு இருக்கும்போதே நான் ஐஐடியில் படிக்கிற காலத்தில் நான் ஒரு முஸ்லீம், அந்த பொண்ணு ஒரு பிராமின் ஹிந்து, இவங்க எப்படிலாம் காதலிச்சாங்க கைப்பிடிச்சாங்கன்றத ஒரு 20 போர்ஷனாக காட்டுறாங்க. அதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையே இல்லாத ஒன்று. மக்கள் இன்னமும் இந்த மாதிரி கன்றாவையெல்லாம் ரசித்து பார்ப்பாங்கன்னு நினச்சார் பார்த்தீங்க டேரக்டர். அங்கேயே தெரியுது டேரக்டருடைய அதிபுத்திசாலித்தனமான ஸ்க்ரீன் பிளே. மேலும் இந்த படத்தில் ஒரு பரபரப்பான ஆக்ஷன் பண்ணுற போலீஸாக விஜயசாந்தி மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க ரைசா, அவங்களும் பார்க்க காமெடியாக இருக்காங்க. பத்தாத்துக்கு டேரக்டர் கௌரவ் கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் கிட்டே இதே மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிட்டாரு. எல்லா படத்துலையும் ஒரே லுக், ஒரே ரியாக்ஷன், ஒரே பார்வை. சுட்டு போட்டாலும் நடிப்பு வராது இந்த கேரக்டர். அவருக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது போல இருக்குது. ஆனால் பார்க்குற நமக்கு எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி தான் தெரியுறாரு. வழக்கம் போல் ஹீரோ ஒருத்தர் ஒரு மக்கு போலீஸ், பல இடத்துல அவர்கிட்டே அடி வாங்கி விழுறாரு. பத்தாத்துக்கு இந்த படத்துடைய மெயின் வில்லனா அபுபக்கர், எங்கேயோ கூட்டத்தில் ஓரமாக நடிக்கிற ஒரு கேரக்டர்லாம் மெயின் வில்லனாகி சர்ப்ரைஸ் கொடுக்குறன்ற பேரில் கிளைமேக்ஸில் படத்தையே சொத்தையாக்கி வச்சுருக்காங்க டேரக்டர். ஆக மொத்தம் இந்த மாதிரி குறைகள்லாம் அடிக்கிட்டு போனால் இந்த படத்தில் 1-2 கிடையாது, எக்கச்சக்கமாக இருக்குது. இல்லை வர இந்த படம் அப்படி ஓடுது இப்படி ஓடுது, சக்ஸஸ் பார்ட்டி, ஹீரோ விஷால் தியேட்டர்லாம் போய் விசிட் பண்ணுறாராம், படத்துக்கு மக்கள் ஏகோபித்த வரவேற்பு கொடுக்குறாங்களாம், இந்த மாதிரி என்னென்னமோ கதைகள்லாம் அடிச்சு விட்றாங்க. ஆனால் இந்த படம் அந்தளவுலாம் ஒர்த்து கிடையாதுங்க. ஆனால் ஒன்று, கொடுத்த காசுக்கு மேலே குவிருக்கானுங்க இந்த ரிவ்யூவர்ஸ்லாம், கொஞ்சம் நஞ்ச உருட்டெல்லாம் உருட்டி வச்சுருக்கானுங்க. என்ன ஒரு உருட்டு! இதில் ஒரு பக்கம் நடிப்பு ராட்சசன் விஷ்ணு விஷால் வாழ்க, நடிப்பு அரக்கன் விஷ்ணு விஷால் வாழ்க, டே கொய்யால டே கொய்யா எங்கேயா நடித்தாரு, எப்பயா நடித்தாரு, என்ன தம்பி 6-pack போட்டிருக்காரு, இதில் எங்கே நடித்தாரு? ஆனால் ஒன்று, இவங்களை விட்டால் வருங்கால அமெரிக்கா ஜனாதிபதி கூட சொன்னாலும் சொல்லுவாங்க, கொடுக்குற காசுக்கு மேலே கூறாயா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தை பற்றி கூவி தள்ளியிருக்காங்க. சரி, படத்துடைய கிளைமேக்ஸில் சூப்பர்மேன் மாதிரி உலகத்தையே காப்பாற்றிறாரா விஷ்ணு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ பெரிய சைஸ்லாம் காப்பாற்றலை, கொஞ்சம் கம்மியாக. அதாவது கம்பல் எப்படி விஸ்வரூபத்தில் அமெரிக்காவை காப்பாற்றுவாரோ, விஷ்ணு எங்கே அம்பத்தூரை காப்பாற்றுறாரு. அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ரென்த்தான ஆள் அவர். இதுக்கப்புறம் எஃப்ஐஆர் பார்ட் 2, எஃப்ஐஆர் பார்ட் 3 எப்படி ஃபேமிலி மேன் வந்ததோ அதே மாதிரி வர வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா இந்த படத்தை இப்போ ஹிட்லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுருக்காங்க. படம் சூப்பர் ஹிட்டான். ஆனால் படத்தை பார்த்துட்டு வந்த எங்களுக்கு தான் ஏதோ ஒன்று உறுத்துது,
நம்ம ஊரும் உலகமும் முஸ்லீமை எந்த அளவுக்கு தப்பாக பார்க்குது, எப்படி ஒரு சின்ன விஷயத்தை கூட முஸ்லீமை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத உணர்த்துற மாதிரி நிறைய விஷயம் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. ஆனால் படத்தோட கிளைமேக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இனிமேவாச்சும் முஸ்லீம்களை நல்லவங்களா பாருங்கன்னு சொல்ல வரல, மேலும் அவங்க மேலே இருக்க சந்தேகத்தை அதிகமாகற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு இந்த படத்தோட டேரக்டர். நல்ல கருத்துக்களை இன்டெரக்டாக சொல்லாமல் வலுக்கட்டாயமாக டயலாக் மூலம் திணிச்சு வச்சுருக்காங்க. படம் பார்க்குற நமக்கு எந்த இடத்துலையும் சிம்பத்தி வரவே இல்லை, எக்ஸப்ட் விஷ்ணுவோட அவங்க அம்மா சீன்ஸ் தவிர்த்து. அது கூட இந்த ஒட்டுமொத்த படம் முடியும் போது அது தேவையில்லாத சீனாச்சே, ஹீரோ தான் அவ்வளோ பெரிய ஆஃபீஸர் ஆச்சே, அவங்க அம்மாவை கடைசி நேரத்தில் கூட ஹாஸ்பிட்டலில் பார்க்க விட மாட்டாங்க, ஒன்றும் நம்புற மாதிரியே இல்லையப்பா, என்ன இந்த அளவுக்கு காதில் பூ சுற்றிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. ஏதோ புரூடா விட்டு நம்ம காதில் பூ சுற்றி படத்தை ஏமாற்றி கொடுத்துலாம் பார்த்தாங்க. படத்தை ரொம்ப எதிர்பார்த்து போய் பார்த்தீங்கன்னா சத்தியமாக வேலைக்கு ஆகாது, அதுவும் ராட்சசன் படத்துக்குலாம் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. அந்த மாதிரி படம்லாம் 10 வருஷத்துக்கு ஒரு படம் வராது. இந்த ஜஸ்ட்டு பாஸ் படத்தெல்லாம் அது கூட கம்பேர் பண்ணாதீங்க. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, டெக்னிக்கலாக இந்த படம் பிரில்லியண்ட்டாக இருக்குது, அதுக்காகவே இந்த படத்துக்கு 100-க்கு 50 மாதிரி தரலாம். மற்றபடி நம்பவே முடியாத அதர பழசான மகாமட்டமான கதை. படத்தில் நடித்த சில முக்கியமான கேரக்டர் ரோலை படு மோசமாக தேர்வு பண்ணியிருக்காங்க. இதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய லாஸ் தான். அதான் நீங்கள் கொடுக்க போகிற 50% டிக்கெட் லாஸ் தான். படத்தில் பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது, இன்டர்வல் போர்ஷனில் பாருங்கள், கிளைமேக்ஸில் பாருங்கள், பெரிய ட்விஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு காசு வாங்கிட்டு ரிவ்யூ போட்ட எல்லாருமே ஒரு அபுபக்கர் தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். கழுத கருப்புற வாசனை உனக்கு தெரியுமாடா?